பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ரஷ்யா 7 மாதங்களுக்கு முன் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்த போது அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ரஷ்ய விமானப்படையின் நடவடிக்கைகளை. ரஷ்ய விமானப்படை அதிநவீன விமானங்களை இயக்கும் விமானப்படை என அறியப்பட்டது. இதனால் ரஷ்ய இராணுவத்தின் தரைநகர்வுகளை விட விமான நகர்வுகள் அதிகமாக இருக்கும் என்று ஊகிக்கப்பட்டது. ரஷ்ய இராணுவத்தின் தரைநகர்விற்கு பாதகமைத்துக் கொடுக்க விமானப்படை விமானங்கள் அதற்கு முன் சென்று தாக்குதல்களை நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிதாக நடந்துவிடவில்லை. இப்போது யுத்தம் தொடங்கி 7வது மாதத்தில் ரஷ்ய இராணுவம் டொன்பாஸ் பகுதியின் டொனெட்ஸ் பிராந்தியத்தில் முன்னேற முயல்கிறது. அந்த முயற்சி உக்ரைன் இராணுவத்தால் தடுக்கப்படுகிறது. கடந்த 3 மாத காலமாக ரஷ்ய இராணுவம் எந்த ஒரு நகரத்தையும் கிழக்கு உக்ரைனில் கைப்பற்றவில்லை. முன்னகர முயலும் ரஷ்ய இராணுவத்திற்கு பாதை அமைத்து கொடுப்பதற்கு ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் எதுவும் கிழக்கு உக்ரைனுக்கு அனுப்பப்படவில்லை. மறுபக்கத்தில் வடகிழக்கு உக்ரைனில் கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவம் கடந்த வாரம் பல தோல்விகளை சந்தித்தது. ரஷ்ய இராணுவம் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முக்கிய சில நகரங்களை உக்ரைன் இராணுவம் கைப்பற்றியது. ரஷ்ய இராணுவம் அங்கிருந்து பின்வாங்கி ரஷ்ய எல்லைகளுக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 100க்கணக்கான ரஷ்ய துருப்புகள் போர்க்கைதிகளாக உக்ரைன் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி ஒரு முக்கியமான தாக்குதல் நடந்த இடத்திற்கு கூட ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் எதுவும் தாக்குதல் நடத்த அனுப்பப்படவில்லை. எந்த ஒரு யுத்த திட்டத்திலும் யுத்தம் ஆரம்பித்தவுடன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் எதிரியின் வான்பரப்பில் வான்மேன்மையினை கொண்டு வருவது. அதாவது எதிரியின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையும் தகர்த்து தமது விமானங்கள் எதிரியின் வான் பகுதியில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் பறக்கும் நிலைமையினை ஏற்படுத்துவதுதான் வான்மேன்மை. உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்கி 7 மாத காலமாகிய நிலையில் இன்று கூட ரஷ்ய விமானப்படையால் உக்ரைன் வான் பகுதியில் வான்மேன்மையை ஏற்படுத்த முடியவில்லை. அதிக பலம் வாய்ந்த விமானப்படை என்று அறியப்பட்ட ரஷ்ய விமானப்படை இயக்கிய விமானங்கள் அதிநவீன விமானங்கள் என்று கூறப்பட்ட நிலையிலும் ரஷ்ய விமானப்படையின் இந்த நடவடிக்கை மர்மமாகவே இருந்து வந்தது. இப்போது அந்த மர்மத்திற்கு பதில் கூறியுள்ளார் அமெரிக்க விமானப்படையின் ஐரோப்பாவுக்கான தளபதி ஜெனரல் ஜேம்ஸ் ஹேக்கர். அமெரிக்கா வாஷிங்டனில் நேற்று நடந்த வான் விண்வெளி சைபர் கருத்தரங்கில் பேசிய அவர் ரஷ்ய விமானப்படையின் நடவடிக்கைகள் பற்றி சில தகவல்களை வெளியிட்டார். அவரது கூற்றுப்படி யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த 7 மாதங்களில் ரஷ்ய விமானப்படை 55 விமானங்களை இழந்துள்ளது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அந்த 55 விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளன. அதன் காரணமாக இப்போது ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் உக்ரைன் எல்லைக்குள் பறப்பதே இல்லை. இப்போது ரஷ்ய விமானப்படை நடத்தும் விமான தாக்குதல்கள் எல்லாம் நீண்ட தூர வீச்சு கொண்டு ஏவுகணைகளை வைத்து நடத்தப்படுகின்றன. அந்த விமானங்கள் ரஷ்யம் மற்றும் பெலரூஸ் நாட்டு எல்லைகளுக்குள் பறந்தபடியே உக்ரைனுக்குள் தாக்குதல்களை நடத்துகின்றன. அல்லது கருங்கடலுக்கு மேல் பறந்து நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளால் உக்ரைனில் தாக்குதல்களை நடத்துகின்றன. இது ரஷ்ய இராணுவத்தால் உக்ரைன் வான் பகுதியில் வான் மேன்மையினை ஏற்படுத்த முடியவில்லை என்பதையும் காட்டுகிறது. உக்ரைனின் விமான எதிர்ப்பு படையணிகளின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் துல்லியமாக இயக்கப்படுகின்றன என்பதை ரஷ்ய விமானப்படை புரிந்து கொண்டுள்ளது என்பதையும் காட்டுகிறது. இந்த காரணத்தால் தான் உக்ரைனின் தரையில் ரஷ்ய இராணுவத்திற்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் அங்கு செல்லவில்லை. ரஷ்ய விமானப்படையின் விமானிகள் இந்த ஒரு ஆபத்துக்குள்ளும் தம்மை தமது விமானத்தையும் சிக்க வைத்துக் கொள்ள தயாராக இல்லை என்பதையே இது காட்டுகிறது என்று தெரிவித்தார். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று வெளியிட்ட கருத்தில் இதே விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர்களது கணிப்பின்படியும் ரஷ்ய விமானப்படை யுத்தம் ஆரம்பித்து 7 மாத காலத்தில் 55 விமானங்களை இழந்துள்ளது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சின் உளவு அறிக்கையின்படி ரஷ்ய விமானப்படையின் விமானிகள் ஆரம்ப காலத்தில் கள சூழ்நிலையினை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் உக்ரைனில் மிக கடுமையாக வான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் கூட தமது விமானங்களை செலுத்தினார்கள். அதனால் தான் இந்த அளவு எண்ணிக்கையிலான விமான இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போது விமானப்படை உக்ரைன் எல்லைக்குள் பறக்காமல் வெளியே பறப்பது போல சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஆரம்ப நாட்களிலும் உக்ரைனின் வான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் செல்லாமல் வெளியே பறந்திருந்தால் இந்த எண்ணிக்கையிலான இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய விமானப்படைக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையினை தாய்வானை கைப்பற்ற திட்டமிடும் சீனா ஒரு பாடமாக எடுத்துக் கொண்டிருக்கும் என்று எடுத்துக் கொள்ளலாம். காரணம், சீனாவிடம் உள்ள விமானங்களும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் அல்லது ரஷ்ய தொழில்நுட்ப சீன தயாரிப்பு விமானங்கள்.